வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்னைக்கு நாம வர இருக்கக்கூடிய வரலட்சுமி நோன்புக்கு நிறைய பேர் வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஸோ நீங்க நம்ம கடையில் இருக்கக்கூடியதுல என்னெல்லாம் கொடுக்கலாம்? பொதுவாக ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா கொடுத்து அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத தாண்டி, நம்ம கொடுக்குற பொருள் அவங்க வீட்டு பூஜை ரூம்லேயோ அல்லது அவங்க மெமரபிளாக அவங்க கையிலேயோ வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் நாம் இன்னைக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் விளக்கடையில் கேட்கலாம். நம்ம விளக்கடையில் வந்து நிறையா உங்களுக்கு காமிக்கிறது இல்லை, பட் நிறையா குட்டி 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 பொருளும் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு காயின்லேருந்து பெரிய காஃபி டபரா செட்டு வரைக்கும் கூட நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கலாம். நிறையவே இருக்குது, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல எங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம், உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சஜஷனாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் கேட்குறீங்களோ அவ்வளவுமே எங்களால் கொடுக்க முடியும். நிறையா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குட்டி 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 ப்ராடக்ட்டு, ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். குட்டி அகல், அது மாதிரி மாட விளக்கு, குட்டி குட்டி மாட விளக்கு, குபேர விளக்கு. குபேர விளக்குலையே வந்து குபேர் ரொம்ப அழகாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி நந்தா விளக்கில் அவ்வளோ அழகாக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய விளக்கு, லைட் வெயிட்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த விளக்குமே நிறைய பேர், இது எல்லாமே ரெகுலராக ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குன்னு வாங்கக்கூடிய ஐட்டம் தான் இன்றைக்கி காட்டுறோம். இந்த பவுலில் நிறைய சைஸஸ் இருக்குது, குட்டியிலேருந்து இதை விட பெருசு இருக்குது, இதை விட ரொம்ப குட்டி சைஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி குட்டி சைஸ்லேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ், இதை விட பெரிய சைஸுமே இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை சொல்லி வாங்கிக்கலாம். அது மாதிரி இந்த பவுல் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க, நிறைய பேர் வந்து அவங்க வீடு கிரக பிரவேசத்துக்கு அது மாதிரி வளகாப்பு அந்த டைமில் கிஃப்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாமே கூட நிறைய பேர் வாங்குகிறாங்க. பிரசாத கிண்ணமுமே வந்து இந்த மினி உருளின்னு சொல்லுவோம், டாய் உருளி அப்படின்னு சொல்லுவோம். இதை குட்டி குட்டியாக உருளி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன அகல் விளக்கு, வாராகி குங்குமச்சிமிழ், லக்ஷ்மி குங்குமச்சிமிழ், லக்ஷ்மி குங்குமச்சிமிழ் கொஞ்சம் தான் இருக்கும், வேணும்னா இப்போவே ஆர்டர் பண்ணிங்கன்னா வர வைக்கலாம். வாராகி குங்குமச்சிமிழ் நிறையவே நம்மக்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ ரெகுலராக கிடச்சிட்ருக்கிற ஒன்று. அது மாதிரி காயின் மாதிரி கொடுக்கலாம், ஒரு ரூபா காயின் பதிலாக நம்ம லக்ஷ்மி பூஜா காயின் வைக்கலாம், அது இன்னுமே அழகாக இருக்கும். வெத்தலை பாக்கு வச்சுட்டு 11 ரூபா வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூஜை காயின் கூட வச்சு கொடுக்கலாம். கற்பூர அரத்தி, வேல், வேலெல்லாம் நிறைய பேர் இப்போது விரும்பி வாங்கிறதுனால அந்த மாதிரி வேல் இதெல்லாமே கூட நம்ம கிஃப்ட்டுக்கு யோசிக்கலாம். வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு, இந்த விளக்கில் நிறையா சைசஸ் இருக்குது, மூடி போட்டு பித்தளையிலே இருக்கிறதுனால உடையாது, அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த வந்து நாங்கள் லோட்டஸ் நந்தான்னு சொல்லுவோம். இந்த விளக்குமே நிறையா சைசஸ் இருக்குது, இதிலேருந்து 1 அடி உயரத்து கூட இருக்குது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரி பவுல், ரொம்ப அழகழகான பவுல், எனாமல் போட்டது, பிளெயின் பவுல், லைட் வெயிட் பவுல் அந்த மாதிரி கூட இருக்குது. நம்ம கொடுக்குற பொருள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம குலதெய்வத்துக்காக வீட்டில் வைக்கக்கூடிய அந்த நிறசொம்பு, குட்டி குட்டி சொம்பு அவ்வளோ சைசஸில் இருக்குது, இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பிளேட்டில் அவ்வளோ வெரைட்டி இருக்குது, இது எல்லாமே நல்லா ஹெவி, குட்டியாக இருந்தாலும் நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிண்ணம் கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாம், சின்ன சின்னதாக தட்டு, இது எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மாதிரி இந்த சங்கு பிளேட்லேயுமே நம்மளுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது, இது குட்டி சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பெரிய பெரிய சைஸஸ் இருக்குது. அது மாதிரி இந்த பிரிண்டடு, அதாவது மங்களா பிளேட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த பிளேட்லேயுமே அவ்வளோ சைஸஸ் இருக்குது. அது மாதிரி குட்டி அன்னம், நம்ம வீட்டில் விளக்கு வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அல்லது அரிசி வச்சு அன்னப்பூர்ணி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பொருட்கள் ரொம்ப குட்டி குட்டி. நீங்கள் வந்தீங்கனாலும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லலாம், எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது எல்லாமே லைட் வெயிட் தான். உருளி இது வந்து உங்களுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன்.
நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடைக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எங்களால் அனுப்ப முடியும். ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 3 நாளில் இங்கேருந்து கிளம்புற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். எவ்வளோ பீசஸ் கேட்டிங்கனாலும் எங்களால் கொடுக்க முடியும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னாலும் இமிடியட்டாக உங்களுக்கு அதுக்கு மாற்றாக என்ன கொடுக்கலாம் அப்படின்ற சஜஷனும் நாங்களே கொடுப்போம். நீங்கள் அதில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஆஷாட நவராத்திரினால கண்டினியூவாக நான் உங்களுக்கு ப்ராடக்ட் காட்டலை. 10 நாளாக ப்ராடக்ட் பற்றின வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தோம். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போது வரலட்சுமி நோன்புக்காகவும் சரி, புதுசு புதுசாக நிறையா வந்திருக்கு. அது அத்தனையுமே நாம் ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.